படம் எப்படின்னு சொல்லு. படம் நீங்கள் வந்து படம் நார்மலாக எப்படின்றதெல்லாம் கேட்கக்கூடாது, இது வந்து அதுக்கு அதுக்கு மேலே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இட்ஸ் நாட் ஏ ரெகுலர் சங்கர் சார் மூவி. ரெகுலர் சங்கர் சார் மூவிஸ்லாம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் ஒரு கிராஃபிக்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு பொம்மை இருக்கும், நடக்கும், போகுன்றோம். பட் இது வந்து ஒரு மேக்கப்பையும் தாண்டி ஒரு வேறு லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாரு. நோ வேர்ட்ஸ், ஐ எம் எ டயர்ட் மேன் ஆஃப் விக்ரம் சார். விக்ரம் சாரோட லவ் வந்து அங்கே சொல்ல முடியல. அவரோட உடம்பு ஒவ்வொரு சீன் இழைக்கிறதும் கூட்டுறது பார்த்தா கண்ணீராக இருந்தது. பட் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டார். இட்ஸ் ரியலி வெரி கிரேட் ஆக்டர், நாட் அன் ஆக்டர். இது அது வர அது அதுக்கு மேலே நான் அதுவும் தாண்டிட்டு போகலாம். ஸோ வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து கிரியேட்டிங் கிரேட் மேஜிக்னு சொல்லலாம். இது வந்து சாதாரண படம் கிடையாது, ஒரு தடவை பார்த்தா யாருக்குமே பிடிக்காது. அதனால் அதுக்கு மேலே பாருங்கள். நிச்சயமாக இந்த தை பொங்கல் இல்லை, இது எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு ஐப்பொங்கலாக இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்களும் பார்ப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபிலிமில் சாங்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க ஆல்ரெடி, அதுக்கு முன்னாடி ஆடியோ எல்லாம் கேட்டிருப்பீங்க, இப்போ நேராக விஷுவலில் பார்த்துருக்கீங்க, உங்களோட கருத்து? என்னோடய கருத்து வந்து சாங்ஸ் வந்து இட்ஸ் ஃபீல் லைக் அனதர் மூவி. ஏன்னா எக்ஸ்பெஷலி ஒரு ஐலைனான ஒரு சாங் வரும், நம்ம டெய்லி யூஸ் பண்ணிருக்க ஃபேர் அண்ட் லவ்லி ஆடு, பான்ஸ் ஆடு, அந்த மாதிரி ஒரு ஆடை வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆடு வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா, அந்த பாட்டை நீங்கள் வேறு ஒரு மேஜிக்கில் பார்ப்பீங்க. அது என்னோட நீ இந்த வந்து பீஸ்ட் சாங், ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டடான சாங். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சார் ஒரு பீஸ்ட் கெட்டப்பில் வந்து வந்திருப்பார். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ட்ரீட்டு தான். ஒரு லவ்வோட பெயினை வந்து அவரோட ஐஸில் சொல்லியிருப்பார், அதுதான் அந்த ஐ. ஸோ வந்து மெரசலாகிட்டே சொல்லவே தேவை, சாங்ஸ் ஆர் ஃபீல் லைக் டு பி அனதர் மூவி. ஒரே வரியில் படத்தை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லணும்? ஒரே வரியில் சொல்லணும்னா அதுக்கு மேலே, அவ்வளோதான். நைஸ்.